கடைக்கு தனியாக திங்கிற சுகமே தனி. ஒரே தொந்தரவா போச்சு. இந்த மனுஷனால வெளியே திரும்ப எங்கேயாவது போக முடியுதா? என்னடி வெளியே கடைக்கு போயிட்டு உடனே ஓடி வந்துட்ட? எங்க சொந்தக்காரங்க எவனாவது பாத்தியா? என்ன கூடயே ஒட்டிட்டு ஓடி வந்துருவாங்கன்னு சீக்கிரம் வந்துட்டியா? உனக்கு இப்படியே வேலை வர உங்களால என்னால வெளியே தலைக்காட்ட முடியல. அந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க. போற வர நாயெல்லாம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குது. தலைய காட்ட முடியலன்னா காலை காட்டிடுவா. உங்க மாப்பிள்ள ஏன் எத்தா தண்டி மனுஷன் வந்தாலும் வீட்டு வாசல்லே வச்சு மூச்சை கட்டி அனுப்புறாருன்னு எல்லாரும் என்ன ஏசுறாங்க. நான் என்னடி பண்ணுவேன்? வரவன் எல்லாம் இடக்கு முடக்கா பேசினா நான் அப்படிதான் பண்ணுவேன். வரவங்களை சத்த நேரம் உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு காபி தண்ணி கொடுத்தா என்ன? உங்க அப்பா கிட்ட ஆசையை குறைஞ்சு போயிடும். சரி சரி கட்டாத, இனிமேல் யாவும் வந்தாலும் உட்கார வச்சு டீ தண்ணி கொடுக்குறேன். பாய் பசிக்குது, பாய் சோறு இருந்தா போடுங்க. பாய் ஞாயிற்றுக்கிழமையா வேற இருக்கு, பாய் வீடா வேற இருக்கு. பாய் பிரியாணி செஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் சுட சுட போடுங்க. பாய் இல்லைன்னா கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி போடுங்க. பாய் ஐயோ இந்த ஆளு வீடா? இவன் யார் வந்தாலும் வல்லு வல்லுன்னு கடிப்பானே. நம்ம வேற பிச்சை கேட்டு வந்திருக்கோம், மூஞ்சில சுடுத்தாலும் ஊத்திடுவானே. இவரையும் விரட்டி விட்டா நம்ம பொண்டாட்டி திட்டுவா. இவர் உள்ள கூட்டிட்டு உட்கார வச்சு டீ தண்ணி கொடுத்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம். நீதானடி யார் வந்தாலும் உட்கார வச்சு டீ தண்ணி கொடுக்க சொன்ன, அதனாலதான் உட்கார வச்சு உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைச்சேன்.